வணக்கம் நண்பர்களே, சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு சின்ன கதை தான் இன்னைக்கு உங்களுக்காக. ஒருத்தன் ஒரு டாக்டர் தேடி வந்தான். அவனை உட்கார வச்சு டாக்டர் விசாரிச்சார், சொல்லுப்பா உனக்கு என்ன செய்யுது உடம்புக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப வயித்த வலிக்குது டாக்டர் அப்படின்னா. இதோ பாருப்பா, நான் மனநோய் மருத்துவர், வயித்த வலிக்கு நீ பார்க்க வேண்டிய டாக்டர் பக்கத்து கட்டிடத்தில் இருக்கார், ஏதோ நீ அட்ரஸ் மாறி வந்துட்ட அப்படின்னு நினைக்கிறேன். அவர் உடனே, இருக்கட்டும் டாக்டர், எதனால் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு கேளுங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல, சரி எதனால் உனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு டாக்டர் கேட்டார். ஒரு குதிரையை முழுங்கிட்டேன் டாக்டர் அப்படின்னு பேஷண்ட் சொன்னார். ஓ அப்படியா, அப்படின்னா நீ இங்கே வர வேண்டிய ஆள் தான், வா இந்தா இப்படி படு அப்படின்னார். ஒரு ஊசியையும் போட்டு அவனை நல்லா தூங்க வச்சிட்டார். பிறகு நிஜமாவே ஒரு குதிரையை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல கட்டி வச்சிட்டாரு. அவன் தூங்கி எந்திரிச்சதும் டாக்டர் அவன் பக்கத்துல போய் சொன்னாரு, அப்பாடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு எந்திரிச்சிட்டான் பேஷண்ட். நீ நிஜமாவே ஒரு பெரிய குதிரையை முழுங்கியிருந்தப்பா, அதை ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். நல்ல வேளை உடனடியாக என்கிட்ட வந்ததுனால நீயும் பிழைச்சிட்ட, இப்போ உன் குதிரையும் பிழைச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். அப்படியா டாக்டர், எங்கே அந்த குதிரை அப்படின்னு கேட்க, இதோ பாரு ஹாஸ்பிட்டல் வாசலில் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு டாக்டர் காட்டினார். அவன் மெதுவாக எந்திரிச்சு அடிமேல அடி வச்சு வாசல் பக்கம் போய் பார்த்தான். உண்மையிலே குதிரை நின்றுச்சு. அப்புறம் டாக்டர் பக்கம் திரும்பினான். டாக்டர் ரொம்ப பெருமிதத்தோடையும் கர்வத்தோடையும் அவனை பார்த்தார். எப்படி என் வைத்தியம் அப்படின்னு கேட்டார். டாக்டர் நீங்கள் பொய் சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னா பேஷண்ட். என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகிட்டார் டாக்டர். நான் முழுங்கினது வெள்ளை குதிரை, ஆனால் நீங்கள் காட்டுறது கருப்பு குதிரை அப்படின்னு சொல்ல டாக்டர் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். இந்த உலகத்தில் முட்டாள்களும் ஒரு வகையான பைத்தியக்காரர்கள் மாதிரி தாங்க. அவங்க சொல்கிறதும் சரின்னு கடைசி வரைக்கும் சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளில் கூட சில பேர் அப்படி தான் சாதிச்சிருப்போம் சில சமயங்களில். நினைவுக்கு வருதா அந்த சம்பவங்கள்லாம்? சரி, இனிமேலாச்சும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். நம்முடைய முட்டாள்தனத்துக்கு குட் பை சொல்வோம். மற்றும் ஒரு நல்ல சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.